வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன்குமார்ஸ் வியூ. நாம் இன்றைக்கி போனி கபூர் அவர்களோட தயாரிப்பில் நம்ம ஏகே அப்படிங்கிற அவர் ஏகேன்னு கூப்பிட சொன்னாலும் நமக்கு என்றைக்குமே அவர் தலை தான். நம்ம தலை அஜித்குமார் அவரோட நடிப்பில் பொங்கலுக்கு வெளியே வந்து அப்படியே தீபாவளியாக பொங்கலை வந்து தீபாவளியாக மாற்ற போகிற வலிமை படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றின ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் இது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த காப்பிரைட் கிளைம் அப்படி வர்றதுனால ஒருவேளை வந்து ட்ரெய்லரோட சவுண்டை நான் மியூட் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. சரியா வாங்க அந்த ரியாக்ஷன் பார்ப்போம். செம்மையாக இருக்கு. என்ன சொல்கிறதுன்னா இப்போ இந்த வருஷம் பொங்கல் வந்து பொங்கலாக இருக்க போகிறதில்ல, தீபாவளி தான். அதுவும் டபுள் தீபாவளி, தலையோட தலை தீபாவளி மாதிரி தாறுமாறாக இருக்க போகுது. ட்ரைலரு வந்து இப்போ நம்ம சொல்லுவாங்க, நம்ம வந்து முன்னெல்லாம் கம்பேர் பண்ணுவோம் ஹாலிவுட் ரேஞ்சு ஹாலிவுட் ரேஞ்சுன்னு. பாருங்கள் செம்மையாக இருக்குது. எப்படி இருக்குது தெரியுமா, மேக்கிங்கு சவுண்டிங்கு. அந்த ஒரு சீனில் வந்து ஒருத்தர் காலை பிடிச்சி அடிப்பார் பார்த்தீங்களா, அந்த ரெயின் ஃபைட்டில். அப்போது ஒரு சவுண்டு செம்மையாக இருக்குது. உண்மையிலுமே தியேட்டரில் பார்க்கும்போது அந்த சவுண்டு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்க்ரீனு கலரிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக கட் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் செம்மையாக இருக்குது. தலை செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே இருக்காப்புல. சூப்பராக இருக்கிறாப்புல. அது சிறப்பாக டைலாக்ஸ்லாம் ஒரு 3 டைலாக், அதாவது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவனோட சமநிலை தவறுனா அவனோட கோபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க அப்படின்னாது. ஏழையாக இருக்கேன் அப்படின்னு என்னென்னா, ஏழையாக இருந்தும் உழைச்சி வேலை செய்கிற மாதிரி அவங்கள வந்து கேவலப்படுத்தாத நீ அப்படிங்கிற ஒரு டைலாக், ரொம்ப பவர்ஃபுல்லான டைலாக். அது சூப்பராக
சொல்லியிருக்காப்புல, தலை சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. நம்ம காலா படத்தில் வந்து ஹிமா குரேஷி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நயன்தாரா மாதிரி இருக்கிறாங்க இந்த படத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கன்ஃபியூஷன் ஆயிரும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆள் எட்ரிம்பா சூப்பராக இருக்கிறாங்க. பார்ப்போம், கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொங்கல் நமக்கு தலை பொங்கல் இல்லை, தலை தீபாவளி பொங்கல் தான் அது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கு. பிஜிஎம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் ஒரு 4 தடவை பார்த்துட்டேன் இப்போ, சரிங்களா? ஸோ ரியாக்ஷன் இதுதான், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக படம் வந்து பிளாக் பஸ்டர். இந்த நியூ இயர் வந்து அப்படி ஓப்பன் ஆகுது பாருங்க நமக்கு, அதை நினச்சாவே சூப்பராக இருக்குது. ஏற்கனவே வலிமை மேக்கிங் வீடியோவில் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி நம்மளும் கடந்த 2 வருஷமாக இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வலிமை மேக்கிங் வீடியோ வந்து ஒரு பூஸ்டப் கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து இந்த தியேட்டர் அப்புறம் வந்து படத்தை இந்த படத்துக்கு பின்னாடி உழைச்ச எல்லாரும், ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொழில், அதை சார்ந்து நிறையா குடும்பங்கள் இருக்குது, அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், இதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக நம்ம ஏகே அவருடைய படம் அமைய போகுது. அது கண்டிப்பாக அமையும், பெரிய பிளாக் பஸ்டர் மூவி தான், சான்ஸே கிடையாது. எல்லா ரெக்கார்டும் யூடியூப்பில் இருக்க எல்லா ரெக்கார்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிவிக்க விடுறாங்க பாருங்க. இனிமேல் இந்த இப்போ ஊ அண்ட வாமாமா அந்த பாட்டு வந்து டாப்பில் இருந்துச்சு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார ட்ரெய்லர் வந்து நம்பர் 1 வந்துடும். அதுக்கு எல்லா வகையிலுமே பொருத்தமான ஒரு ட்ரெய்லரு. ஓகே, இதை சொல்லிட்டு நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்களும் ட்ரெய்லரை பார்க்கணும், அதனால போய் ட்ரெய்லரை பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நம்ம வந்து தலையோட படத்தோட ரிவியூவில் திரும்ப சந்திப்போம். ஓகேவா?